ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செலமா சடுப்பாங்கரை. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னா புதினா சட்னி. புதினா சட்னியில் போய் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நான் இதை ஒரு சீக்ரெட் டிப் சொல்லியிருக்கேன், சின்ன டிப் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் இஞ்சி, 5 பல்லு பூண்டு, 4 பச்சை மிளகாய், 5 காஞ்ச மிளகாய் இதை சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துக்கோங்க. இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது காரமாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா பொன்னிற மாவு வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்க, நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக வதங்கினதுக்கு அப்புறமா 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு பாருங்க. இப்போ வந்து 1 கப் அளவு புதினா எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இது நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த புதினாவோட ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேம்ல வச்சிங்கன்னா வந்து இந்த ஃப்ளேவரே மாறிடும். இப்போ நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். பாருங்க, வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இதுதாங்க அந்த சீக்ரெட் டிப்பு. கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இதை வந்து கேஸ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க அதில் சேர்த்துருங்க. இது ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க சட்னிக்கு. நீங்க இதை வந்து அப்படியே ராவா சேர்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். இது ஆறட்டும். ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ 2 இன்ச் அளவு புளி சேர்த்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சிக்கலாம். பாருங்க, ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் குறப்பாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ தாளிச்சு விட்டுக்கலாம். 1 கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துருங்க. கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த சட்னியில் சேர்த்துருங்க. பாருங்க, பார்க்கும் போதே ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், சுட சுட இட்லி கூட இந்த சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.